வணக்கம் மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர், ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் காடி பாடிஸ், ஒரு ப்ரொஃபஷனல் வெஹிக்கிள்ல கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, உங்களில் நிறைய பேர் கேட்ட கேள்வி, அடுத்த ஜென்ரேஷன் RS200 NS200 அப்டேட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பல்சர் N160க்கு ரீசெண்டாக நான் போயிருந்தேன் இல்லையா, ஸோ புனே போயிருந்தேன் ரைடுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, நான் பஜாஜோட ஒரு டாப் ஹான்ச்சோ மணீஷ் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய பேச முடிஞ்சது, அவர் ப்ராடக்ட் லைனப் பற்றி டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. பஜாஜ் வந்து இப்போ ரீசெண்டான வருஷங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பல்சர் லைனப்பு வச்சு இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்களோட குளோபல் ரீச் வந்து அதிகமாக இருக்குங்க. சவுத் அமெரிக்கன் மார்க்கெட்ஸில், ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ஒரு மாதத்துக்கு அவங்க எவ்வளோ வண்டி செல் பண்ணுறாங்களோ அதை விட வெளியே வந்து அதிகமாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உண்மையாக சொல்ல போனால். ஸோ இப்போது அடுத்த ஜென்ரேஷன் RS200 NS200 இந்த ஒரு பர்டிகுலரான விஷயம் இம்பாக்ட் பண்ணுது, ஏன் தெரியுமா? ஸோ இப்போது ரீசெண்டாக F250, N250 வந்துச்சு, N160 வந்திருக்கு, மூணுமே வந்து பஜாஜோட புது டியூப்லர் ஃப்ரேமை வேஸ்ட் பண்ண வண்டிகை. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம், இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வந்து மற்ற பல்சர் ரேஞ்சில், மற்ற கியூபிக் கெப்பாசிட்டி, என்ஜின் கியூபிக் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதாவது 125, 150 அந்த மாதிரி. ஆனால் இது வந்து NS200 அண்ட் RS200க்கு இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா NS அண்ட் RS200 பார்த்திங்கன்னா சேம் ஓல்ட் பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுது. ஆனால் அதோட அடுத்த அப்டேட்ஸ் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய டவுட் தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா ஆனால் டிஸ்கன்யூ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்னும் NS200 அண்ட் RS200 வாங்குகிற மக்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளிலும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு வண்டியும் ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா? நிறைய ரூமர்ஸ் வருது நான் பார்க்குறேன், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க உங்களோட இந்த ரெண்டு வண்டியும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்குங்கிறத வந்து யூடியூபர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஸோ பேசிக்லி த திங் இஸ், அடுத்த ஜென்ரேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி, ஸோ ஆல்மோஸ்ட் ஜீரோ. அது அவங்க அன்ஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுக்காம நான் சொல்லக்கூடாது. ஆனால் அப்டேட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட் கடைசி சில வருஷங்களில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸ் புதுசு விட்டாங்க, அப்புறம் அலாய் வீல்ஸ் வந்து வெள்ளை கலரில் மாற்றினாங்க, அது போஸ்ட் அப்டேட்டு, பிளாக் கலர்லேருந்தே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் மேசிவாக அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக இந்த பல்சர் RS200 அண்ட் NS200 ரேஞ்சுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் ரியலி ஷேம். ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல மோட்டர் சைக்கிள்ஸ். ஆனால் ரெண்டு வண்டியிலையும் பெரிய பிரச்சனை என்னென்ன தெரியும் டாமினர்லேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு வண்டியுமே வந்து லான்ச் ஆகும்போது நிறைய இஷ்யூஸ், நிறைய வைப்ரேஷன் இஷ்யூஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ், பில்ட் குவாலிட்டியில் இஷ்யூஸ் மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக வந்து முதல் குணல் முற்றிலும் குணல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பர்டிகுலர் விஷயத்த வந்து பஜாஜ் கரெக்டாக புரிஞ்சிக்கல. ஆனால் ஆக்டிவாக வந்து ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸும் அப்டேட் பண்ணாங்க. இப்போ என்னோட RS200க்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற RS200க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வித்தியாசங்கள் இந்த சென்ஸ் வந்து ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் வந்து ரிஃபைன்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது, மற்றபடி வண்டியோட கேப்பபிலிட்டிஸ் வந்து அதாவது நீங்கள் ஓன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலி. ஸோ எடுக்கலாமா இந்த ரெண்டு வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, RS200 2015 லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போருந்து இது வரைக்கும் பெருசாக 7 வருஷமாக எந்த அப்டேட், பெரிய அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா SBS 6 அப்டேட், BS 4 கம்ப்ளைன்ஸ் அப்டேட்ஸ் தான், எமிஷன் கம்ப்ளைன்ஸ் அப்டேட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த அப்டேட்ஸும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு வண்டியும் எடுக்கலான்னு கேட்குறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, F250 கன்சிடர் பண்ணலாம், N160 கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அது ரெண்டும் லேட்டஸ்ட்டான மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ ஆல்வேஸ் கோ வித் லேட்டஸ்ட் மோட்டர் சைக்கிள்ஸ், அன்லஸ் நீங்கள் வந்து அந்த பிராண்டு வந்து ரொம்ப பைத்தியமாக இருக்கீங்க, கண்டிப்பாக தான் வேணும் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா சரியா. சரி, இன்னொரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம், நான் வந்து KTM 490 சீரிஸோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக சொல்ல போனால், அந்த ப்ராஜெக்டை வந்து KTM அண்ட் பஜாஜ் வந்து நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஜிக்வீல்ஸ் வந்து அப்படி ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நான் பேசியிருந்தேன். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இந்த ஃபினான்ஷியல் இயரோட, ஓகேவா? இது முடிஞ்சது வந்து அவங்களுக்கு யூஸ்வலாக வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் கால் வந்து நடக்கும். ஸோ என்ன அவங்க யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை பேஸ் பண்ணி அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து யூஸ்வலாக ஒரு பிரான்ச் சொல்லுவாங்க. எல்லா பிரான்ச்சும் பண்ணுறது தான் இது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தானே அவங்க வந்து ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் வருது, என்ன வருது, என்னென்ன பிராண்டுக்கு பிளான் இந்த அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஒரு ஃபியூச்சரில் என்னன்னு சொன்னால் தான் வந்து அவங்க அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ் வந்து இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் யூஸ்வலாக வந்து ஒர்னிங்ஸ் கால் இருக்கும். ஸோ இந்த ஒர்னிங்ஸ் காலில் வந்து பஜாஜ் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ இந்த கடைசி குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா, அவங்க 1173 கோடி ப்ராஃபிட்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. பட் அது நமக்கு திங்கில், நம்ம வந்து ப்ராடக்ட் லைன் அப்போ பார்ப்போம். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து
ஒரு பிராண்ட் நியூ மோட்டர் சைக்கிள் வரப்போகுது. என்னென்ன பார்த்தீங்கன்னா 125 ஆர் பிலோ சிசி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்டில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய வால்யூம்ஸ் எதிர்பார்த்து சேல்ஸை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் மோட்டர் சைக்கிளில் வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மோட்டர் சைக்கிள் ஐடென்டிட்டி வந்து நமக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு புது சேத்தக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேத்தக் இப்போதைக்கு வரைக்கும் போன குவார்ட்டரில் மட்டும் 6200 வண்டி விற்றுருக்காங்க. இதுவரைக்கும் 16,000 புக்கிங்ஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து பஜாஜ் பெற்றிருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா வந்து இப்போ ரீசெண்டாக அந்த பர்டிகுலர் வண்டியோட ரீச்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து புனேயில் மட்டும்தான் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ்க்காக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி மேஜர் சிட்டியில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அதை இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ண தான் போகிறாங்க. ரீசெண்டாக வந்து பஜாஜோட புனே பிளான்ட், அக்ருதி பிளான்ட்டில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட சேத்தக்கோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் வரப்போகிற இவிஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகம் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ஃபெசிலிட்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கேடிஎம்க்கு வருவோம். ஸோ இது மட்டும் இல்லை, பஜாஜ் வந்து பஜாஜ் அண்ட் கேடிஎம் பார்ட்னர்ஷிப்பில் இன்னும் நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் வருது. ஏன்னா வந்து கேஸ் அப்புறம் வந்து புதுசாக எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ஸ் ரெண்டு பிராண்டு வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட லான்ச் டைம்லைன் இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஓகேவா, கேடிஎம்மோட லைனப்பை வந்து கம்ப்ளீட்டாக ரிஃப்ரெஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது ஆர்சி 200 வந்துருச்சு, புது ஆர்சி 390 வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் வீடியோ, மேலே லிங்க் பண்ணி வரேன் பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷன் டியூக்கான் 250, 250, 390 டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒன்று ரெண்டு வீடியோ கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வண்டியெல்லாம் வருது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம், மோஸ்ட்லியும் அடுத்த வருஷம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ டியூக் சீரிஸோட ஃபேன்ஸாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுதான், பஜாஜ் ட்ரையம் பார்ட்னர்ஷிப். பஜாஜ் ட்ரையம் பார்ட்னர்ஷிப் வந்து 2020 ஒரு ஃபார்முலா ஒரு டீல் சைன் பண்ணாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் மூலியமாக ஆல்ரெடி வந்து இந்த வருஷம் ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன், ஃபெப்ரவரி வந்து ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து ஸ்பை பண்ணாங்க. ஒரு ஸ்கிராம்ப்ளர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோஸ்டர். ரெண்டுமே வந்து யுனைடெட் கிங்டம்ல யூகேல அங்கே தான் வந்து ட்ரையம்போட பேஸ் இருக்குது. அந்த ரெண்டு வண்டியும் அடுத்த வருஷம் லான்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறத விட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்பைஸ் வாட்ச் படியே நம்ம பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ரெடி ஸ்டேட்டில் ஆல்மோஸ்ட் அந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸ் இருந்தது. அது ரொம்ப நல்ல விஷயம். 2020 இவங்க டீல் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பஜாஜ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 6 to 9 நாங்கள் வந்து தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க. ஏன்னா வந்து பேண்டமிக் இஷ்யூஸு, அப்புறம் சப்ளை செயின் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இப்படி தள்ளி வச்சாலும், ஸோ இட் லுக்ஸ் லைக் அவங்க ஏர்னிங்ஸ் கால் மூலமாக என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த வருஷம் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கான நியூஸ். ஸோ ரெண்டு மோட்டர் சைக்கிளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் ரோட்ஸ்டர் வந்து ட்ரையம்போட ஸ்ட்ரீட் வின்லேருந்து டிசைன் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ரோட்ஸ்டரும் அந்த ஸ்கிராம்ப்ளரும் பார்த்தீங்கன்னா, ட்ரையம்போட டிசைன் ஃபிலோசஃபி நிறைய விஷயங்கள் அந்த வண்டியில் இருக்கும். ஒரு 450 to 500 cc ரேஞ்சில் தான் விடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ ட்ரையம்போட ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 900 cc பேரல் ட்வின் இருக்கு. ஸோ அதில் பாதியாக வந்து 450 cc அந்த என்ஜினை யூஸ் பண்ணி இவங்க ஒரு புது கேட்டகரியில் வந்து என்டர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. லிக்விட் கூல்டு என்ஜினாக தான் இருக்கும், டபுள் ஓஹிட் கேம் செட்டை போட கொடுத்துருப்பாங்க, ஃபியூல் இன்ஜெக்டட் என்ஜின். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் வண்டியில் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 3 lakh மேலே தான், 3.5 lakh அந்த மாதிரி ரேஞ்செலாம் வந்து பொஷன் பண்ணுவாங்க. ஏன்னா 450 to 500 cc யூஸ்வலாக பஜாஜ் மோட்டர் சைக்கிள்ஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது கேடிஎம்க்கு மேலே தான் இது பொஷன் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பொஷன் பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மள நிறைய பேர் அதை வாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ட்ரையம்போட போனவில் ஃபேமிலியிலேருந்து வர டிசைன் லாங்குவேஜ் ஒரு நல்ல பேக்கேஜாக, ஒரு ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக நம்மளால் நிறைய பேருக்கு வந்து அட்ராக்டிவான ஒரு ப்ரொபோசிஷனாக இருக்கும். ஸோ ரியலி எக்ஸைட்டட் அடுத்த வருஷம் வரதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஃபர்தர் நியூஸ் வரும்போது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசிச்சோம்னா, இந்த பர்டிகுலர் 900 cc பேரல் ட்வின் பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட லைனப்பில் எவ்வளோ பார் ப்ரொடியூஸ் பண்ணுறது, 65 horsepower, டார்க் பார்த்திங்கன்னா 80 Nm. ஸோ அதில் பாதினா வந்து ரொம்ப கம்மி, ஐ ஃபீல் லைக். ஏன்னா வந்து கேடிஎம்மோட லைனப்பே எடுத்திங்கன்னா நீங்கள் 45 horsepower அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் கொடுத்தா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாப்போம் என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னா, ஒரு 40 horsepowerக்கு மேலே இருந்தால் தான் வந்து ஐ திங்க் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன அவங்க பிளான் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தளவுக்கு வர்த்தியான பேக்கேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இப்போவே நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க, வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும்போது நான் வீடியோ தனியாக போடுறேன், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, டேக் கேர். அஸ் டவுட்ஸ் தான் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணுவேன். சி ஆல் அகேன்.